குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஜெயஸ்ரீ. நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஆவியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே சுரேஷ் அகாடமியில் டைரக்ட் ஸ்டூடெண்ட்டாக இன்டைரக்ட் ஸ்டூடெண்ட்டாக அப்படின்னு யோசிச்சோனா, நான் ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். நான் இங்கே ஜான்வரி 2021 இங்கே அட்மிஷன் போட்டேன். வந்து ஒரு 2-3 கிளாஸஸ் தான் சுகேஷர் இதே இடத்துல, இங்கே தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்களுக்கு ஓரியன்டேஷன் நடந்துச்சு. இந்த பெஞ்சில் தான் நான் உட்காந்துருந்தேன். இப்போ இதே இடத்துல ஒரு அச்சீவராக நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோக எனக்கும் சுகேஷாக இருக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் வந்து பாலிட்டி எங்களுக்கு டீச் பண்ணார். அப்போ அவர் டீச் பண்ணுறப்பவே நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன் அப்படின்னா நான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அவர் நோட் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே வந்து என்னை மீட் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொன்னதுக்கப்புறம், நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக இருக்கீங்களே, நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி யூபிஎஸ்சி படிக்கணும்னு நினச்சேன் சார். இப்போதைக்கு லாக்டவுனால் கால்ஃபர் எதுவும் இல்லை, ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன் அப்படி சொன்னார். அப்போ அவர் யோசிக்கவே இல்லை, இங்கே அட்மிஷன் போட்டிருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாங்க, லாஸ் ஆகும் எதுவுமே சொல்லலை, டிஎன்பிஎஸ்சி எல்லாரும் படிச்சிடலாம், ஆனால் யூபிஎஸ்சி ஒரு சிலரால் தான் படிக்க முடியும், நீங்கள் போய் யூபிஎஸ்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் நான் சென்னை கிளம்பி போயிட்டேன் சார். இப்போது யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்துருக்கேன், சிசாட்னால கிளியர் ஆகல, நெக்ஸ்ட் அட்டம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் சார். அப்புறம் கனிமுருகன் சார் என்னை வந்து பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் பாலிட்டியை வந்து தமிழ்நாட்டில் யாரும் அவ்வளோவா டீச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு கஷ்டம் இருந்துச்சு. பாலிட்டியாக இவ்வளோ எளிமையாக ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாருன்றப்போ எனக்கு அந்த ஆதங்கம் சரியாயிடுச்சு. ஓகே, சம்படி இஸ் தேர் டு டீச் பாலிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்றப்போ நம்ம கிளியர் பண்ணிவிட்டு சர்வீஸ் வாங்கிட்டு தான் அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் இன்றைக்கி நினச்சிட்டே வந்தேன் சார். உங்கள் ரெண்டு பேரை மீட் பண்ணுன்றக்காக தான் இங்கே வந்தேன். அது மாதிரி சுதர்ஷன் சாரோட மேக்ஸ் வீடியோ, வசந்த் சாரோட டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே யூடியூப்லேயும் டெஸ்ட்லேயுமே நான் நம்ம அகாடமியோட கனெக்டடாக இருந்து தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன். என்னோடய ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, 3 பொண்ணுங்க ஒரு பையன், 4 பேரையுமே ஒரு கிராமத்துலேருந்து படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு மிடில் கிளாஸாக இருந்து எங்கள் அப்பா அதை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஒர்க்னால அவரால் வர முடியல, அம்மா வந்திருக்காங்க. ஸோ எங்களை யாரையுமே நார்மலாக படிக்க வரல சார். அக்கா வந்து டாக்டர், நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கேன். தங்கச்சி ஐடியில் ஒர்க் பண்ணுறா, தம்பி இப்போ பிஎஸ்ஜி காலேஜில் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லோரும் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை ஒரு தலைமுறை மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ அப்போ அந்த தலைமுறை மாற்றத்துக்காக நான் போராடணும். நான் படித்தேன்னா என்னை பார்த்து 4 பேர் என் ஊரில் படிப்பாங்க. ஸோ அதுக்காக நான் எனக்காக மட்டும் படிக்காமல் எல்லாருக்காகவும் சேர்த்து படித்தேன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிளோடு இருந்தேன் சார். சுரேஷ் அகாடமிக்கு நான் ஏன் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய அமௌண்ட் வாங்குகிற அகாடமிஸை நான் பார்த்துருக்கேன். அந்த அகாடமிஸ் கூட இவ்வளோ குவாலிட்டியாக குவான்டிட்டியாக ப்ரொடக்ட் பண்ண மாட்டாங்க, ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே இவ்வளோ கம்மியான அமௌண்ட்லேயுமே இவ்வளோ ப்ரொடக்டிவாக அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா, அவங்களோட மோட்டிவ் வந்து மணி மோட்டிவ் கிடையாது. அவங்களோட மோட்டிவ் இந்த ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிற பசங்களை ஒரு கவர்மெண்ட்டில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரீமை நோக்கி அவங்க எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. அண்டு நான் என்னோடய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சிச்சுவேஷனில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். செல்வி ஜெயஸ்ரீ அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இதுதான் என்னோடய அம்மா சாந்தி. அவங்க 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, எங்கள் எல்லாத்தையும் பெரிய பெரிய படிப்பு படிக்க வச்சுருக்காங்க. ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்போ படிக்கணும் நினச்சோம், எங்கள் சூழ்நிலை படிக்கிற வசதி இல்லை, அதனால் நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். நம்ம 4 பிள்ளைகளுமே நல்லா படிச்சிட்டாங்க சார், ரொம்ப நன்றி சார். எப்போ இன்னும் கலெக்டராக வந்து அடுத்தவங்களை சந்திப்பாங்க, சந்திக்கணும் சார் அவங்கள. இப்போ குரூப் 1 பண்ணியிருக்கேன் சார், நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சியும் பண்ணிட்டுருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியோடு வரேன் சார். தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.